ஹாய், ஐ எம் ஜெகநாதன். திஸ் இஸ் டேக் பஞ்சமி கோச்சிங் சென்டர். இப்போ நாம சி போகை நகரில் பிரேக் அண்ட் கண்டினியூ பத்தி பார்க்க போறோம். பிரேக் பிரேக் இஸ் ஏ கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் தட் எக்ஸிஸ் த கரண்ட் லூப் ஆர் சுவிட்ச். அதாவது பிரேக் அப்படிங்கிறது லூப்ல இருந்தோ இல்ல சுவிட்ச் கேஸ்ல இருந்தோ கண்ட்ரோல ப்ரோக்ராமோட கண்ட்ரோல வெளியில கொண்டு வரதுக்காக யூஸ் ஆகுறது. சின்டாக்ஸ், இதுதான் பிரேக் யூனிட்டுக்கான சின்டாக்ஸ். பிரேக் ஃப்ளோ சார்ட் ஃபார் பிரேக், இதுதான் லூப், இது லூப் கண்டிஷன். இந்த கண்டிஷன் ட்ரூனா கண்டிஷனல் கோடு எக்ஸிக்யூட் ஆகும். இந்த கண்டிஷன் கோடில் பிரேக் ஸ்டேட்மெண்ட் இருந்ததுன்னா ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் கோட் ஆஃப்டர் லூப் பாடிக்கு போயிடும். அதாவது லூப்பை விட்டு வெளியில் வந்துடும், லூப் டெர்மினேட் ஆகிடும். கண்டிஷன் எடுத்தோடனே ஃபால்ஸ்னா லூப் டெர்மினேட் ஆகிட்டு ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் கோட் ஆஃப்டர் லூப் பாடிக்கு வந்துடும். எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஃபார் பிரேக், ஆஷ் இன்க்ளூட் ரெசிவை ஓடடேஜ், ஆஷ் இன்க்ளூட் கனவை ஓடடேஜ், இது ரெண்டுமே ஹெட்டர் ஃபைல்ஸ். வாய்ட் மெயின், இந்த இடத்துல ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது. இன்ட் ஐ கமா என், ரெண்டு வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். கிளியர் ஸ்கின், அவுட்புட் மோடை கிளியர் பண்ணுறதுக்காக கிளியர் ஸ்கின் யூஸ் பண்ணியிருக்கேன். பிரிண்ட் அஃப், என்டர் த நம்பர், என்டர் த நம்பர்னு மெசேஜ் கொடுத்துருக்கேன். ஸ்கேன் ஆஃபில் என்னுக்கு வேல்யூ லோட் பண்ணியிருக்கேன். என்னுக்கு வேல்யூ 10 அசியூம் பண்ணிக்கலாம். இங்க லூப் ஸ்டார்ட் ஆகுது. ஃபார் ஐ ஈக்குவல் டு 1 இனிஷியலைஸ் பண்ணிருக்கேன். ஐ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு n, இப்போ 1 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 10, இதுதான் கண்டிஷன். கண்டிஷன் இஸ் ட்ரூ. இப்போ ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் உள்ள வரும். இஃப் 1 ஈக்குவல் டு ஈக்குவல் டு 5, கண்டிஷன் ஃபால்ஸ். இப்போ இஃப் எக்ஸிக்யூட் ஆகாது. பிரிண்ட் ஆஃப்ல ஐ யோட வேல்யூ 1ங்கிறது பிரிண்ட் ஆகும். இப்போ ஐ பிளஸ் பிளஸ் ஆபரேஷன் நடக்கும், அதாவது இன்க்ரிமெண்ட் நடக்கும். இப்போ ஐயோட வேல்யூ 2, 2 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 10, கண்டிஷன் இஸ் ட்ரூ. இப்போ கண்ட்ரோல் உள்ள வருது. இஃப்ல 2 ஈக்குவல் டு ஈக்குவல் டு 5 அப்படிங்கிறது ஃபால்ஸ். பிரிண்ட் அப்ல 2 பிரிண்ட் ஆகும். இப்போ ஐ பிளஸ் பிளஸ் ஆகும், ஐயோட வேல்யூ 3, 3 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 10, கண்டிஷன் ட்ரூ, கண்ட்ரோல் உள்ள வரும். இஃப்ல 3 ஈக்குவல் ஈக்குவல் டு 5 அப்படிங்கிறது ஃபால்ஸ், இஃப் எக்ஸிக்யூட் ஆகாது. பிரிண்ட் அப்ல 3 பிரிண்ட் ஆகும். இப்போ ஐ பிளஸ் பிளஸ் ஆகி ஐயோட வேல்யூ 4 மாறும். 4 லெஸ் ஆர் ஈக்குவல் டு 10, கண்டிஷன் இஸ் ட்ரூ, கண்ட்ரோல் உள்ள வரும். இஃப்ல 4 ஈக்குவல் ஈக்குவல் டு 5 அப்படிங்கிறது கண்டிஷன் ஃபால்ஸ், இஃப் திரும்பவும் ஃபால்ஸ். பிரிண்ட் அப்ல 4 பிரிண்ட் ஆகும். இப்போ ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும், ஐ 5 மாறும். 5 லெஸ் ஆர் ஈக்குவல் டு 10, கண்டிஷன் இஸ் ட்ரூ, கண்ட்ரோல் உள்ள வரும். இஃப்ல 5 ஈக்குவல் டு ஈக்குவல் டு 5, கண்டிஷன் இஸ் ட்ரூ. இந்த கண்டிஷன் எவாலுவேட் ஆகி ட்ரூங்கிற வேல்யூ கொடுக்கும். இஃப் ஆஃப் ட்ரூ அப்படிங்கிறது சக்சஸ், அதாவது இஃப் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் பிரேக்கை ரீட் பண்ணும். இப்போ பிரேக்கை ரீட் பண்ணுறதுனால லூப் டெர்மினேட் ஆகிடும். தென் கெட் சிகஸ் மெயின் முடியுது. திஸ் இஸ் த சாம்பிள் அவுட்புட். என்டர் த நம்பர் 10, 1, 2, 3, 4 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆயிருக்கு. கண்டினியூ, இட் இஸ் ஸ்கிப்பிங் த எக்ஸிகூஷன் ஒன்ஸ் இன்டைன் த பாடி ஆஃப் த லூப் ஃபார் கரண்ட் இட்ரேஷன். தென் த கண்ட்ரோல் ஜம்ப்ஸ் டு த பிகினிங் ஆஃப் த லூப் ஃபார் நெக்ஸ்ட் இட்ரேஷன். அதாவது ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் கண்டினியூ கீவேர்டை ரீட் பண்ணும் போது கரண்ட் ப்ராசஸ் ஸ்கிப் ஆயிடும், தென் பிகினிங் ஆஃப் த லூப்க்கு போயிடும் ஃபார் நெக்ஸ்ட் இட்ரேஷனுக்காக. திஸ் இஸ் த சின்டாக்ஸ் ஃபார் கண்டினியூ கீவேர்ட். கண்டினியூ ஃப்ளோ சார்ட் ஃபார் கண்டினியூ, இதுதான் லூப், இது லூப் கண்டிஷன். லூப் கண்டிஷன் ட்ரூனா லூப் பாடி எக்ஸிக்யூட் ஆகும். லூப் பாடியில் கண்டினியூ கீவேர்டு இருந்ததுன்னா கரண்ட் ப்ராசஸ் ஸ்கிப் ஆயிட்டு திரும்ப கண்டிஷனே ரீட் பண்ண போயிடும் ப்ரோக்ராமோட கண்ட்ரோல். மேபி கண்டினியூ இல்லைன்னா லூப் பாடி எக்ஸிக்யூட் ஆகும், தென் கண்டிஷன் செக் பண்ணும். இப்போ திரும்பவும் கண்டிஷன் ட்ரூனா உள்ள வரும். இப்போ கண்டினியூ கீவேர்டு இருந்தது அப்படின்னா இந்த ப்ராசஸ் ஸ்கிப் ஆயிட்டு கண்டிஷனுக்கு போயிடும். இந்த மாதிரி வழக்கம் போல் நடந்துகிட்டே இருக்கும் கண்டிஷன் ஃபெயில் ஆகுற வரைக்கும். கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா லூப் எக்ஸிட் ஆயிடும். எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஃபார் கண்டினியூ, ஆஷ் இன்க்ளூட் எஸ்ஐ ஓடடச், ஆஷ் இன்க்ளூட் கானை ஓடடச், இது ரெண்டுமே எட்டர் ஃபைல்ஸ். வாய்ட் மெயின், இந்த இடத்துல ப்ரோக்ராமோட எக்ஸிகூஷன் ஸ்டார்ட் ஆகுது. இன்ட்ல ஐ கமா என்,
இண்டிஜர் டைப்ல ஐ கமாண்ட் ரெண்டு வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். கிளியர் ஸ்கிரீன், கிளியர் ஸ்கிரீன் இருக்காங்கன்னா அவுட்புட் மோட கிளியர் பண்றதுக்காக. பிரிண்ட் ஆஃப், என்டர் த நம்பர்னு மெசேஜ் கொடுத்துருக்கேன். ஸ்கேன் ஆஃப், ஸ்கேன் ஆஃப்ல என்னுக்கு வேல்யூவை யூசர் மூலமா லோட் பண்ணியிருக்கேன். சாம்பிளுக்கு என்னோட வேல்யூ டென்னு அசியூம் பண்ணிக்கலாம். இங்க லூப் ஸ்டார்ட் ஆகுது. ஐ சிக்கல் டு ஒன், ஐ லெஸ் ஆர் ஈக்குவல் என், ஐ பிளஸ் பிளஸ். ஐ சிக்கல் ஒன்னுங்கிறது இனிஷியலைசேஷன், ஐ லெஸ் ஆர் ஈக்குவல் என்ங்கிறது கண்டிஷன், ஐ பிளஸ் பிளஸ்ன்றது இன்கிரிமெண்ட். இப்போ கண்டிஷன்ல ஒன் லெஸ் ஆர் ஈக்குவல் டென் அப்படிங்கிறது கண்டிஷன் ட்ரூ. இப்போ ப்ரோக்ராம் கண்ட்ரோல் உள்ள வருது. இஃப்ல ஒன் ஈக்குவல் ஈக்குவல் டு த்ரீ அப்படிங்கிறது ஃபால்ஸ். இப்போ இஃப் ஃபால்ஸ் ஆகுது. பிரிண்ட் ஆஃப்ல ஐ வேல்யூ பிரிண்ட் ஆகுது. ஐயோட வேல்யூ இப்போ ஒன் ஒன் பிரிண்ட் ஆகுது. இப்போ ஐ பிளஸ் பிளஸ் ஐயோட வேல்யூ டூன்னு மாறும். டூ லெஸ் ஆர் ஈக்குவல் டு டென் கண்டிஷன் ட்ரூ. இப்போ கண்ட்ரோல் உள்ள வரும். இஃப்ல டூ ஈக்குவல் ஈக்குவல் டு த்ரீன்றது கண்டிஷன் ஃபால்ஸ். இஃப் ஃபெயில் ஆகுது. பிரிண்ட் ஆஃப்ல டூ பிரிண்ட் ஆகும். இப்போ ஐ பிளஸ் பிளஸ் ஆகிட்டு ஐயோட வேல்யூ த்ரீன்னு மாறுது. த்ரீ லெஸ் ஆர் ஈக்குவல் டென் கண்டிஷன் ட்ரூ. ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் உள்ள வருது. இஃப்ல த்ரீ ஈக்குவல் ஈக்குவல் டு த்ரீ கண்டிஷன் இஸ் ட்ரூ. இப்போ ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் கண்டினியூ கீவோட ரீட் பண்ணுது. அதனால இந்த ப்ராசஸ் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஐயோட வேல்யூ ஃபோர்னு மாறிட்டு கண்ட்ரோல் மேலே போயிடும். பிரிண்ட் எஃப் ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் படிக்காது. இப்போ ஐயோட வேல்யூ ஃபோர், ஃபோர் லெஸ் ஆர் ஈக்குவல் டு டென் கண்டிஷன் ட்ரூ. இஃப்ல ஃபோர் ஈக்குவல் டு ஈக்குவல் டு த்ரீ கண்டிஷன் ஃபால்ஸு. இப்போ ஃபோர் பிரிண்ட் ஆகும். இதே மாதிரியே அப் டு என்னோட வேல்யூ டென் வரைக்கும் நடக்கும். அதுக்கப்புறமா ஐயோட வேல்யூ லெவலில் மாறும். லெவல் லெஸ் ஆர் ஈக்குவல் டு டென் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். கண்ட்ரோல் லூப்பை விட்டு வெளியே வந்துடும். தென் கெட் சிகஸ் மெயின் முடியுது. This is a sample output. Enter the number 10. 1, 2, 3 தவிர 10 வரைக்கும் எல்லாமே பிரிண்ட் ஆயிருக்கு. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் பஞ்சமி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ வேற ஏதாவது வீடியோ வேணாலோ கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.